முகம் பொழிகருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வெய்கும் அன்னாள் கனகவேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஓங்கம் கணபதயே நமஹ. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். அன்பர்களே, நலமா இருக்கீங்களா? இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகிறது. தொட்ட காரியமெல்லாம் துலங்க போகிற ஒரு நல்ல நாள். தினபலன் நிகழ்ச்சியில் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தினபலன்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நல்ல நேரம், காலையில் 10:30 to 11:30 உள்ள நேரம் நல்ல நேரம். உங்களுடைய புதிய முயற்சிகள் செய்வதற்கு, காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. மிகச்சிறந்த தனலாபம் அடைவதற்கும் இந்த நேரம் பயன்படும். வியாபாரிகளுக்கு இந்த நேரத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள் நல்ல லாபத்தை தரும். வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அப்படி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நேரம், வாழ்க்கையில் உயர்வு தரக்கூடிய நேரத்தை தான், ஒரு சூட்சும ரகசியத்தை தான் இந்த நேரத்திலே ஒவ்வொரு நாள் தினபல நிகழ்ச்சியிலும் நான் சொல்லிட்டு வரேன். அந்த நேரத்தை குறித்து கொண்டு நீங்கள் செய்து வாருங்கள். ஒரு அழகான வெற்றியை, அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும். 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் நடைபெறப் போகின்றன என்று பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய நாள். ரொம்ப நாளாக வேலை இல்லையே எனக்கு அப்படின்னு கவலைப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு பைரவர் வழிபாடு செய்யணும். அந்த பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும். வீட்டு வாசல்ல நாய்கள் இருந்ததானால் அந்த தெரு நாய்களுக்கு உணவிடலாம், குடிப்பதற்கு தண்ணீர் வைக்கலாம். அப்படி உணவிட்டால் நல்லன நடக்கும். சுபகாரிய தடைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாளிலே ஒரு நல்ல தலைவாழை இலையை பரப்பி, உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடந்தால், விருந்தினர்கள் வந்தால் எப்படி நீங்கள் பரிமாறுவீர்களோ அப்படி சாப்பாடு பரிமாறி பைரவருக்கு அதை விருந்தாக்க வேண்டும். தெரு நாய்களுக்கு அதை உணவாக வைக்கணும். அப்படி வைத்தால் இந்த சூட்சும பரிகாரம், இது அற்புதமான பரிகாரம், குறித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் பயன்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் விலகி நல்ல முறையில் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உருவாகும். நல்ல வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள். உங்களுடைய யோகாதிபதி சனி பகவான், அவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திர பகவான் இருந்து உங்களை பார்க்கிறார். அதனால ஒரு நல்ல தன லாபம், நல்ல தொலைதூர பயணங்கள் அமைதல், வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இப்படி சூழல்கள்லாம் இருக்கும். 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஆசனவாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரா இப்போ ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. தன செழிப்பு உண்டு, கல்வியில் முன்னேற்றம் உண்டு, வியாபாரிகளுக்கு இது நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல மனமகிழ்ச்சியான நாள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற நாள். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லை, இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான ஒரு தகவல் வரப்போகிறது. நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நபரினாலே உங்களுக்கு வாழ்க்கை உயர்வடைய போகிறது. கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். மனைவியுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். ரொம்ப நாளாக பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய யோகம் இந்த நாளிலே உண்டு. சிலருக்கு சடாரு இன்னைக்கு கோபம் வரும். குடும்ப வாழ்க்கையில் கோபம், வேலைக்காரர்கள் மேலே கோபம். இந்த கோபத்தை தவிர்த்தால் வெற்றி உண்டு.
நல்ல தனச்செழிப்பு ஏற்படுவதற்கான கிரக சூழ்நிலைகள் இப்போ இருக்கு. உங்களுக்கு வங்கி கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக மிருகசிருஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதி அற்புதமான முன்னேற்றங்கள், சகோதர ஒற்றுமை எல்லாம் ஏற்படுற நாள். கடகராசி அன்பர்களே, பஞ்சமத்தில் சந்திர பகவான் நீச்சமா இருக்காரே நினைக்கப்படாது, குருச்சந்திர யோகமா இருக்கு. இந்த சந்திர பகவானும் குருவும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தை தருவது உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல வெற்றியை தரும். ஆறாம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கு. உண்மைதான், கண்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நல்ல தன வாய்ப்பு. குரு பகவானுடைய பார்வையினால நல்ல தன லாபம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் உயர்ந்திருத்தல், நல்ல கல்வி சூழ்நிலை, தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு எல்லாம் அமையக்கூடிய நாள். பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி உண்டு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இது மகத்துவமான நாள். பிசினஸ் தொடர்பா நல்ல அனுகூலம் உண்டு. மனைவிக்கும் உங்களுக்கும் இடையிலான பிணக்குகள் விலகி ஒரு சமாதானம் உருவாகும். பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கு இடையில பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை விலகும். நோய் நொடிகள் இருந்தவர்களுக்கு அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த நாள் ஆதாய வரவுகள் அதிகம் இருக்கும். பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ஹையர் எஜுகேஷன், ஃபாரின் வாய்ப்புகள், நல்ல பல்கலைக்கழக படிப்புகள், படித்த படிப்புகளுக்கு பட்டம் பெறுதல் அப்படிங்கிற யோகமெல்லாம் இன்னைக்கு இருக்கு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ஆதரவான நாள், அனுகூலமான நாள், இறைவனுடைய அனுக்கிரகமான நாள். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கார். திடீர்னு ஃபாரின் வாய்ப்புகள் எல்லாம் இப்ப கூடி வரும். சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு வரும், தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கர பகவான் அனுகூலமா இருக்கார், நல்ல தனவரவு கொடுப்பார். குடும்பத்துக்கு நல்ல ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இல்லாம லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வேலை, குலதெய்வத்துடைய அனுக்கிரகம், மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நல்ல பணிவான நல்ல குணத்தையும் இன்னைக்கு உருவாக்கி தருவார். வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை தருவார். திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுப்பார். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு பொன்னான நாள். செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி தருவார். உங்க பிள்ளைகள் வழியிலே நல்ல ஆதரவை தருவார். பொழுதுபோக்கு விஷயங்களிலே மிகுந்த நாட்டத்தை தருவார். சிலருக்கு சூதாட்டத்தில் ஈடுபாட்டை கொடுப்பார். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்தை தருவார். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இந்த நல்ல வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல கணிசமான வரவு உண்டு. பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் அலுவலகத்தில் வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஆனந்தமான நாள். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்க இன்னைக்கு கொஞ்சம் பிடிவாதங்கள் தோன்றும். அதை மட்டும் விட்டுருங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, மிகச் சிறந்தவர்கள், எதையும் கரெக்டா செய்வதில் வல்லவர்கள், சுறுசுறுப்பானவர்கள், நேர்மையானவர்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் ராசிக்குள்ளே சந்திரன் நீச்சமாக இருப்பதனாலே ஒரு பிடிவாதத்தை கொடுக்குமே. அதனால இந்த நாள்ல எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. அந்த பிடிவாத எண்ணங்களை மனசுல வச்சுட்டா இன்னைக்கு பிறரோடு சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப வாழ்க்கையிலும் வெளியுலக வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கு தவறுகள் செய்துவிடக் கூடாது. நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் கூட பிறரை அனுசரித்து செல்வதுதான் இன்னைக்கு நல்லது. குற்றவாளிகளாக பலர் இன்றைக்கு திகழ்வதற்கு வாய்ப்பு சூழ்நிலை ஏற்பட்டுரும். எச்சரிக்கையா இருக்கணும். சுபகாரியங்கள் கூடி வரும். தெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்க
இன்றைக்கு சுப்பிரபாதம் சொல்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். இப்ப திடீர் இடம் மாற்றம் உண்டாகும், திடீர் வேலை மாற்றம் உண்டாகும். அப்ப மனசுக்கு ஒரு தளர்ச்சி வரும், அந்த தளர்ச்சி மட்டும் வேண்டாம். ஊக்கம் உடையவர்கள் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க, ஊக்கம் இழப்பவர்கள் வாழ்க்கையிலே விழுவார்கள். ஆகவே இன்னைக்கு எப்படி இருக்கணும்னா, ஊக்கத்தோடு நீங்கள் செயல்படுங்கள், வெற்றிகள் எல்லாம் தேடி வரும். இன்றைக்கு கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு கால்களிலே பிரச்சனைகள் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால, சிலருக்கு இடுப்பு நரம்புகளிலிருந்து பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால, நரம்பு எலும்பு கால்கள் சம்பந்தப்பட்ட பிணிகள் வந்தால் இன்றைக்கு மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு சுபகாரியங்கள் கூடி வரும், வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும், சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், செய்தொழிலே வெற்றி உண்டு. மகர ராசி அன்பர்களே, மூளை பலத்தை நம்பி தொழிலாற்றக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே ஜெயிப்பார்கள். உடல் உழைப்பினால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இன்றைக்கு அதிக வருமானங்கள் வந்து சேரும். எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும் வியாபாரிகளுக்கு. கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு. பெண்களுக்கு உங்களுடைய தேவைகள் யாவும் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களே, குதூகலமான நாள், நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றியான நாள், ஆதாயமான நாள், ஆனந்தமான நாள், எல்லா வகையிலும் மகிழ்ச்சி கரைவுரண்டு ஓடக்கூடிய நல்ல நாள். பாக்கியத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்போ உங்களுக்கு பல நன்மைகளை புரிவார். பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியாதிபதி சாரத்தில் இருக்கார். அதுக்கு சாரம் கொடுத்த சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி லாபத்தில் இருக்கார். நல்ல உத்தியோகம், ஏற்கனவே உத்தியோகம் பார்க்குறவாளுக்கு ப்ரமோஷன், பெண்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொட்ட காரியங்களில் அனுகூலம், செல்வ செழிப்பு, சேவிங்ஸ் கூடுதல், தங்கம் வைரம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் உண்டு. குழந்தைகள் முன்னேற்றம் ஆனந்தமாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கை குழுகுழுன்னு இருக்கக்கூடிய அற்புதமான நேரம். கடுமையான கோடை காலத்தில் ஒரு ஏசியில் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மனதிற்கு இதமான நேரம், உடம்பிற்கு இதமான நேரம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உண்டு, குடும்பத்து மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு, பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் உண்டு, நல்ல தனப்புழக்கம் உண்டு, எடுக்கும் காரியங்களிலெல்லாம் வெற்றி உண்டு, சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ்ல வளர்ச்சி உண்டு. 12 ராசிகளை சேர்ந்த அன்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு தினபலன்கள் நீங்க கேட்டுருக்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால், உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர வழி தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.